வெல்கம் டு மாமாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம நம்மளோட சேனல்ல வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். இது வீட்டிலேயே வந்து நம்ம வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப சத்தானது தான், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு 15 பல் 20 பல் பூண்டு எடுத்துக்குவோம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு துண்டு வந்து இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா வெட்டி அதை போட்டுக்குவோம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், 4-5 பட்டை எடுத்துக்குவோம். அதை சின்ன சின்னதாக உடச்சி இதில் சேர்த்துக்குவோம். 4-5 கிராம்பு, 1-4 ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இதை வந்து நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துக்குவோம். 1/2 கப் அதாவது 1/2 டம்ளர் அரிசிக்கு உண்டான அளவு. இனி வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போறோம். அடுப்பில் வந்து ஒரு குக்கரை வச்சுக்குவோம். குக்கர் வந்து ஹீட் ஆனோடனே அதில் ஆயிலை விட்டுக்கலாம். ரெண்டு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், அதை வந்து முழுசாக போடாமல் ரெண்டாக கிள்ளி போட்டுக்குவோம். இப்போ வந்து 1 கப் ஆனியனை நல்ல மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஆனியனை போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவோம். நம்ம ஏற்கனவே வந்து அந்த மசாலா அரைக்கிறதுல சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால நம்ம பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கம்மியாகவே போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுலேயே கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே வந்து போட்டு அரைச்சிட்டோம், அதனால நான் வந்து ஆயிலில் தாளிக்கலை. அதை இப்போ நம்ம தாளித்தோம்னா சாப்பிடும்போது சாப்பாட்டில் வந்து அது நடுவில் கடிபடும், கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாமே. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா மசாலா அரைக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டேன். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 வாசி அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். இதில் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து 1 கப் கேரட் போட்டுக்கோங்க. 1 கப் பீன்ஸு. நான் வந்து இந்த 2 காய் மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற அந்த காய்கறியை வச்சு நான் பண்ணுறேன். இந்த கேப்சிகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் பீன்ஸும் கேரட்டும் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். காய் போட்டு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு 2 தக்காளி, அதாவது பெரிய சைஸில் உள்ள 2 தக்காளியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கிக்குவோம். காயெல்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு, தக்காளியும் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் புதினா தழை வந்து 1 கைப்பிடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா 4 மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நம்ம மசாலா அரைக்கும் போது அரைச்சிருக்கோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
ஏன்னா தயிர் விட்டா அந்த மசாலா எரிக்கிற இதெல்லாம் இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் தயிர் ஊத்துறது. அரிசி வந்து ஒரு 1.5 டம்ளர் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த அரிசிய இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். அரிசியை போட்டாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து இதுலயே ட்ரையா கிளறிக்குவோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவான தண்ணி வைக்க போறோம். இப்போ வந்து நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 கிளாஸ் மட்டும் நான் தண்ணி ஊத்த போறேன். அப்பதான் வந்து உதிரி உதிரியா இருக்கும். இது வந்து 2 கிளாஸ். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு. புளிப்பு பத்தல அப்படின்னா லெமன் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வந்து விட்டுக்குவோம். மேலே வந்து ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போடுங்க. ப்ரெஷர் வருது. இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டுக்கலாம். நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா மூடியில் வெயிட் போட்டு அப்படியே வந்து போடுவாங்க ஸ்டார்டிங்லேயே. அது போடாதீங்க, எப்பயுமே சேஃப் கிடையாது. சில சமயம் வந்து இதில் அடைச்சிருந்துச்சு ஏதாவது அப்படின்னா இந்த வழியாக பிச்சுக்கிட்டு வெடிக்க சான்சஸ் இருக்குது. எப்பயுமே குக்கர் மூடியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் ப்ரெஷர் வரும்போது மட்டும் வெயிட்டை போடுங்க. இது ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் இறங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம குக்கரில் வந்து 3 விசில் வந்தவுடனே இறக்கி வச்சிட்டோம். அது கேஸ் இறங்கிறதுக்குள்ள இன்னொரு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். ப்ரெட்டு வந்து ஒரு 4 பீஸ் ப்ரெட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தோசைக்கல்லையோ இல்லை டோஸ்டர்லேயோ நீங்கள் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் நெய் கம்மியாக இழுக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து இப்போ ஆன் பண்ணிக்குவோம். நெய் சூடான உடனே இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நெய் வந்து டக்குன்னுட்டு சூடாயிடும். இந்த பிரெட்டை போட்டு நல்லா பிரட்டும் போது ஆல்மோஸ்ட் இது நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால சீக்கிரம் கருகி போயிடும். அதனால நல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லா பீசஸும் நெய்யில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு பீஸ் பிரெட்டில் வந்து 4 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்பவும் சின்னதாகவும் கட் பண்ணிடாதீங்க, அது சாதத்தோடு கரைஞ்சிரும். அதனால் வந்து 4 தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பீஸு பிரெட்டு பீஸ்லேயும் 4 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து நெய்யில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். கேஸில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஆயில் மட்டும்தான் விட்டு செஞ்சோம். இப்போ தான் வந்து நம்ம நெய் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் பீசஸை இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மீல் மேக்கரை கூட நல்லா வேக வச்சு நல்லா வடிச்சிட்டு தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். இன்னும் உடச்சுடாமல் கிளறுங்க. பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பிரெட்டு வந்து நல்லா சூப்பில் கிளறி விட்டவுடனே நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. தண்ணி எப்பயுமே கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. நிறைய வச்சிங்கன்னா கொதகுதன் ஆகிடும். இப்போ இந்த நீங்கள் தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் பால் வந்து இப்போ 2 டம்ளர் தண்ணினா 1 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டும் வச்சுக்கலாம்.
அப்போ இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் காய்கறிகளும் நிறைய போட்டு நீங்கள் செய்யலாம். இது வந்து நீங்கள் பீட்ரூட் வேணாலும் போட்டு செய்யலாம், ஆனால் அது கலர் சேஞ்ச் ஆகும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால வந்து பீட்ரூட் போடுறதில்ல. விருப்பப்பட்டீங்கன்னா பீட்ரூட்டும் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப சத்தானது, நிறைய காய்கறி போடுறதுனால நல்ல ஆரோக்கியமானதும் கூட. நான்வெஜ் வந்து சாப்பிடாதவங்களோ இல்லை சில மாதத்தில் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வெஜ் பிரியாணி பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, வீட்டில் நீங்கள் வந்து நல்லா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து இதை சாப்பிட்டுட்டு என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி.